ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களோட நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி படிங்க. 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், 10:30 மணிக்கு தூங்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. 2 மணிக்கு ராத்திரி 2 மணிக்கு படிக்க தோணுதா, எடுத்து படிங்க. யார் சொன்னாலும் கவலையே படாதீங்க, அப்படிலாம் ஓட்ட தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படி படித்தா இல்லை அதனால தான் இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கவலையே படாதீங்க. ஆனால் மற்றவங்க கிட்டே இருந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நம்ம கேதர் பண்ணிக்கணும். ஆனால் அவங்களே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே மாறிடக்கூடாது. இப்போ ஏஆர் ரகுமான் மாதிரி நான் மியூசிக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த சமுதாயத்தில் அவங்களை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவரை மாதிரி மியூசிக் பண்ணுறதுக்கு தான் அவர் இருக்கார்ல, அப்புறம் இதுக்கு இன்னொரு சப்ஸ்டியூட்டு. அவர்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நியூட்டனின் ஈர்ப்பு விதி அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சும்மா. உண்மையாலுமே ஈர்ப்பு விதி வந்து நீங்கள் மனசில் நினைக்கிறது தான். 4 மணிக்கு எந்திரிக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே நினைக்க, இந்த வேலைக்கு நான் போகணுன்னு மனசார நினைங்க. இந்த உலகம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், அந்த வேலை உங்களுக்கு தானாக வந்து சேரும் கையில். அதுதான்